ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இருக்கிறது சிபிபிசி ரெசார்ட் ஹோட்டலில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, என்ன தீமில் இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ரெசார்ட். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அந்த தீம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ குழந்தைங்க செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது எல்லாமே. சின்ன சின்னதாக ஒரு ரூம்ஸு விளையாடுறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இதுதான் இந்த தீமை. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா இங்கே வந்து ரிசப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்கேஸ், இந்த இடத்துல வந்து லிஃப்ட்டு, இதுதான் வந்து கீழே ஒரு மாதிரி ரிசப்ஷன். ஈவினிங் வந்து இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கணும். இப்போ வந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, இதை நம்ம ஈவினிங் வந்து கவர் பண்ணலாம். அதுதான் வந்து உள்ள ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் நம்ம அப்புறமா போகலாம். த விண்ட் மில் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பார் வச்சுருக்காங்க. மேலே பாருங்களேன், சூப்பராக அப்படியே அந்த ட்ரீ எஃபெக்டில் இருக்கிற ஒரு ஒரு தீமில் இருக்குது இந்த இடத்துல. 3:30 மேலே ஒரே கூட்டம், குழந்தைங்களுக்கு செம ஜாலி, லைவ் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நம்ம இதை அப்புறமா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரூம் டூர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சிபிபிசி ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வெளியில் காமிச்சிட்டேன். இப்போ ரூம் டூர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கான ரூம் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இது தான். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பங்க் பெட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்கன்னா இங்கே கொஞ்சம் சின்ன பாப்பாவாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே படுத்துக்கலாம். குழந்தைங்களா இருக்காங்கன்னா ஓரளவுக்கு, சின்னவங்களா இருக்காங்கன்னா இங்க படுத்துக்கலாம், ஓரளவுக்கு பெரிய பசங்கன்னா இங்க மேல படுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து சூப்பரா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவும் இங்க நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இல்ல ஒரு அடல்ட் இருக்காங்கன்னா அவங்க கூட இங்க படுத்துக்கலாம். இதுவும் ஒரு பங்க் பெட் கூடயே வர ஒரு பெட்டு. இன்னொரு விஷயம் வந்து இந்த லைட்டிங்ஸ் தான். நைட் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டோன்னா அங்கங்க வந்து கலர் கலரா இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த இது பாருங்க, இது செமையா இருக்குல்ல. இந்த ரெசார்ட்டுக்கு வரத்துக்கான ரீசனே இதுதான். இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு தீம்ல வந்து அழகா பண்ணிருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. பெயிண்டிங்ஸா இருக்கட்டும், கலர் சூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள். அண்ட் குழந்தைங்களுக்காகவே ஒரு டிவி. அந்த டிவில எல்லா சேனலும் வராது, ஒரே ஒரு சேனல் வரும். அது என்னன்னா சிபிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அந்த சேனல் வந்து 7 மணியோட க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த சேனல் மட்டும்தான் இங்க நம்ம பார்க்க முடியும் குழந்தைங்க. அண்ட் எல்லா பெட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைட். ஸோ இந்த மாதிரி லைட்டும் அங்கங்க வச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க திடீர்னு பயப்படுவாங்க. ஸோ கை பக்கத்துல படுக்கும் போதே பக்கத்திலேயே இருக்க ஒரு லைட்டை இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல இந்த ரூமே. ஸோ இந்த ரூமோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. நாங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்திருந்தோம். அந்த ரூம் வந்து என்னன்னா ரெயின்போ ரூம். ஸோ முடிஞ்சா நான் அதோட கிளிப்பிங்ஸும் நான் அங்கங்க வைக்கிறேன். அதுவும் சூப்பரா இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட தீம் என்னன்னா பாத்தீங்கன்னா மிஸ்டர் டம்பிள், டம்பிள் பேர் ஒரு டம்பிள் நினைக்கிறேன், அதுதான் வந்து இதோட தீம். ஸோ இதுதான் வந்து கிட்ஸுக்கான ரூமு. நெக்ஸ்ட் வந்து டாய்லெட்டு. இங்க வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர்ஸ், அயன் போர்ட் கொடுக்குறாங்க, அயன் பாக்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ இந்த மாதிரி ட்ரையரும் இருக்கும், ஹேர் ட்ரையரும் இருக்கு. தலைக்கெல்லாம் குடிச்சோம்னா ஈஸியா ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டோரேஜ்லாம் இருக்கு, சூப்பரா. குழந்தைங்களுக்கான காட்டும் வச்சிருக்காங்க, ரொம்ப கை குழந்தையா இருக்குன்னா அவங்களுக்கான காட்டும் இருக்கு. சரி வாங்க. டாய்லெட் டூர் அதுவும் ரொம்ப ஒரு ஃபேமஸா போயிட்டு இருக்குல்ல. ஹோட்டல்ல இருக்கிற டாய்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து கிட்ஸுக்குனே ஸ்பெஷலைஸ் பண்ண ஹோட்டல்னே சொல்லலாம். இந்த சிபிபிசி அப்படின்றதே ஒரு சேனல் இருக்கு, அதுல கிட்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான் போடுவாங்க. இந்த ஆல்டன் டவர்ஸ்குள்ள இந்த சிபிபிசி ஹோட்டல் இருக்கு. இந்த ரெசார்ட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த பாத்ரூம் தீம் கூட பாத்தீங்கன்னா தண்ணி ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். கப்பல், அந்த வாட்டர், ஸ்டார்ஸா இருக்கட்டும். ஸோ நீங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பாக்கலாம். ஸோ இந்த இடத்துலதான் ஷவர் ரூம். இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த லேமினேட்டட் இது போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி அப்படியே நிக்கிறதே தவிர செவர் ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஐடியால. எனக்கே இப்ப நம்ம வீடுலாம் கட்டுறோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டைல் போடலாம்னு நினைக்கிறேன். செவு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கிளாஸ் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ஸோ ஷவர் இருக்கு, இங்க வந்து டாய்லெட் இருக்கு. கிட்ஸுக்கான டாய்லெட்டும் அழகா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான சின்ன பாட்டி ட்ரைனிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ அது சூப்பரா இருந்தது. இந்த தீம், கலர்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கும், அதுதான் ஒரு மெயின் விஷயமே. இந்த இடத்துல வந்து சின்னதா நமக்கு வந்து ஹேண்ட் வாஷும் இருக்கு. இங்க வந்து டவல்ஸ் இந்த ஹோட்டல்லயே இருக்கிற ஒரு விஷயம் தான்.
டவல்ஸ் இங்க இருக்கு, வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு சோப்பு சின்னதா ஒண்ணு கொடுத்தாங்க ஹேண்ட் வாஷ்க்காக. இது ரெண்டுமே என்ன பாத்தீங்கன்னா, ஒன்னு ஷாம்பு, இன்னொன்னு வந்து ஷவர் ஜெல், பாத் குளிக்கிறதுக்கான ஒரு ஜெல்லு. ஸோ இதுதான், இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஹோட்டல்ல. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு காஃபி போடுறதுக்கு மில்க்கு, காஃபி பவுடர், டீ, பிஸ்கெட்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கலரிங் ஷீட்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்காக. ஸோ இது வந்து இங்கே கெட்டிலும் வச்சுருக்காங்க. இதோ குழந்தைங்க ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே கீழேயே வந்து விண்ட் மில் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இங்கே ரூமில் இருந்தபடியே ரூம் சர்வீஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னென்னலாம் மெனு இருக்குது, என்ன இருக்குது, மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்ஸா வேணும்னா பீட்ஸா ஆர்டர் பண்ணிக்கலாம், நமக்கு ரூம்கே டெலிவர் வந்துடும். அதுக்கான ஃபோன் தான் அது, இன்டர்காம் மாதிரி. ஸோ நம்ம ஃபோனும் பண்ணிக்கலாம். டம்பிள் பேர் டம்பிள் சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் டம்பிள் இவர் தான். இதோட தீம் தான் இந்த ரூம். அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக. அண்டு நல்ல ஒரு காடு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 1000 acres இருக்கு இந்த ரெசார்ட்டுன்னு. ஒரு காடையே வந்து அவங்க ஒரு ரெசார்ட்டாக மாற்றிருக்காங்க. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காடு தான், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே, செடி மரம் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் நமக்கு வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். மேலே லைட்டிங்ஸு அந்த தீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கூட லைட்டிங் தான், இங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. அப்புறம் ஃபோன் சார்ஜர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே வந்து எப்பயுமே சொல்றதுதான், அப்படியே குழந்தைங்களோட நம்மளோ ஐக்கியமாயிடணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் பண்றதுக்குலாம். ஸோ இது குழந்தைங்க ரூம்ன்றதுனால என்னடா இவ்வளோ பெரிய விண்டோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட தேவையில்லை. இது ரொம்பலாம் ஓப்பனே பண்ண முடியாது, அப்படியே கொஞ்சம் தூக்கணும்னா இந்த கேப் தான் இருக்கு ஓப்பனிங்க. சரி, காத்தே இல்லையே, ஃபேன் எல்லாம் இந்த ஊர்ல கிடையவே கிடையாது, எந்த வீட்லயுமே ஃபேன் இருக்காது மோஸ்டா, ஹோட்டல்ல இருக்குமா? ஸோ இதை தூக்கிட்டா கொஞ்சம் காத்து வரும் சில்லுன்னு பார்த்தா சுத்தமா தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு. ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. காத்து வரலன்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறமா நாங்க வந்து தேடி தேடி. ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கூலிங் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏர் வார்மிங் அண்ட் ஏர் கூலிங் இருக்கான். குளிர்காலத்துலாம் வந்து சம குளிரும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஏர் கூலர் சுத்தமா பெருசா வர்க்கெல்லாம் ஆகல, லைட்டா அப்படியே ஒரு சில்ல மைல்டு சில்னஸ் தான் இருந்தது. அதே மாதிரி தான் குளிர்காலத்துல வந்து மைல்டா ஹீட் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கண்டிப்பா இந்த ஊருக்கு பத்தாது. பட் எனிவே இது வந்து குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ரூம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இது வந்து பெரியவங்களுக்கான இடம், குழந்தைங்களுக்கான ரூம் அது. அண்ட் இந்த வீட்டுல வந்து இந்த ரெசார்ட்ல வந்து செக்யூரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எப்படின்றது. ஸோ இங்க ஒரு கார்டு இருக்கு, இந்த கார்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நாங்க வந்து 3rd floor இருக்கோம். ஸோ கீழ இருந்து மேல வரத்துக்கு ரூம் திறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கார்டு தான். ஸோ இந்த கார்டை நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, அது ஒரு 5 minutes எடுத்துக்குது ஆஃப் ஆகிறதுக்கு. இப்போ நான் திருப்பி இந்த கார்டை போட்டுறேன், ஸோ ஆன் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த ஒரு கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நம்ம எடுத்து இது உள்ள போட்டுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, எங்கேயும் தொலைக்காம இருக்கிறதுக்காக. ஸோ இது எப்படி நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் செக்யூரிட்டி நம்ம உள்ள வரும்னு சொல்லிட்டு காட்டுவோமோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் காட்டினா மட்டும்தான் இந்த ரூம்குள்ளேயே நம்ம ரீச் ஆக முடியும். அது நான் போகும்போது அப்படியே எப்படின்றத காட்டுறேன். ஸோ வாங்க இப்ப கீழே போயிட்டு ஹோட்டல் எப்படி இருக்கு, ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு கிளாஸ் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து எல்லார் ஹோட்டல்லையும் பார்த்துருப்பீங்க, பிளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், வெளியில போட்டு போகலாம். பட் இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எவ்ரிடே கிளீன் பண்ணுவாங்களா இந்த ஹோட்டலை. இப்போ உங்களுக்கு கிளீன்லாம் பண்ண தேவையில்லை, நம்ம நிறைய பொருட்களை வச்சுட்டு போவோம், சும்மா ஒரு வாக் போவோம். அப்போ நீங்க இதெல்லாம் கிளீன் இந்த ரூமை வந்து கிளீன் பண்ண வேணாம் நினைச்சீங்கன்னா இதை மட்டும் அங்கே வெளியில மாட்டிட்டு போகணுமா, அப்பதான் வந்து உள்ள வர மாட்டாங்க. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம இதை மாட்டிட்டு போறது தான் சேஃபு. ஸோ கிளம்பலாமா? இந்த கார்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தால இதை நம்ம இங்கே டச் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நல்லா லாக்ல இருக்கு, கிரீன் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக சின்ன 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 ரூம்ஸு எல்லா இடத்துலையும். இப்போ இதுதான் எங்களோட நம்பரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ரூம்ஸ் தான் இருக்கும், சின்ன சின்னதாக.
பட் இதோட தீம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. சோ இந்த ரூம்ல எவ்வளவு சேஃப்டி, அந்த ஆக்சஸ் கடை எவ்வளவு செக்யூர்டா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து தேர்ட் ஃபுளோர் நேற்று வந்துட்டோம். ஆனா நம்பர் கொஞ்சம் அந்த லேட் ஆகுதுனால மாத்திட்டோம். ஆக்சுவலி 671 750 இந்த சைடு போனோம் நாங்க. ஆனா நாங்க இந்த சைடு டோரை போயிட்டு பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு இதுனா இது தரக்கவே அவ்வளவு செக்யூர்ட். இது பாருங்க ரெட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கு. நாமளும் என்னடா ஏதோ ஒரு பிரச்சனை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கோம். டயர்டு வேற, தூக்கு கலக்கம் வேற. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க நம்பர் இது உள்ள இல்ல, இந்த டோர் கிடையாது அந்த டோர். அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு சொல்லிட்டு மூளை பிறங்கி அந்த டயர்ட்னஸ்ல சுத்தமா ஒர்க் ஆகாம இதை நாங்க நம்பவே இல்லை. ஆனா இது எவ்வளவு செக்யூர்டா இருக்கு, இதை நம்பாம ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, செக்கியில போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். செம பல்ப் ஆயிடுச்சு. ரூம் நம்பர் சரியா பார்க்காம எந்த சைடு ஆக்சஸ் டோர் இருக்குன்னு தெரியாம இது கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம். சரி வாங்க கீழே போயிட்டு பார்க்கலாம். லிப்ட் கூட அவ்வளவு அழகா இருக்கு. இதுதான் லிப்ட். சோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. லிப்ட் கூட அப்படியே செமையா இருக்கு. இந்த இடத்துல வந்து இங்க ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணோம்னா டீஆக்டிவேட் ஆயிடுமா. என்னன்னா இங்க வந்து ஒரு மாதிரி தீம்டு கலர் வருது இல்லையா, அந்த கலர் மியூசிக் எல்லாம் சில பசங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது பிடிக்கலன்னா நம்ம வந்து இந்த கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா இட் வில் ஆஃப். பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. எப்படிலாம் இருக்குல்ல, சூப்பர். சிபிபிசி ஹோட்டல் இருக்கு. வெளியில வந்த உடனே இங்க ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு மரத்திலேயான ஒரு பிரிட்ஜ் இருக்கு. சரியான காடுங்க இது, நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கே. அப்படியே ஆனா கிரீனரியா செம லொகேஷன்ல. எப்படி இருக்கு இந்த வீடியோ, நீங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சிங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. உங்க கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனாலும் எனக்காக கமெண்ட் போடுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் போடலனா நீங்களும் கமெண்ட் போட ஆரம்பிங்க, எனக்கு ரொம்பவே அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணுன்னா ரேவதி பரத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரேவதி எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். சீ இன் அனதர் வீடியோ. பை பை.